வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களை இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் வீட்டு குழந்தைகள் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும் அல்லது கல்லூரியில் படிக்கும் குழந்தைகள் நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கு தேர்வில் வெற்றி பெறுறதுக்கான ஒரு சிறப்பு பரிகாரங்களை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பரிகார முறைகளை இந்த பதிவில் சொல்ல போகிறோம் இது பரிகார முறைன்னு சொல்வதை விட ஆறு வழிமுறை இல்லை டிப்ஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முதல் இது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இல்லைனா அந்த உங்களுடைய பிள்ளைகள் படிக்கும் அறை இல்லைன்னா அந்த படிக்கிற இடத்த சுத்தமாக முதல்ல வச்சுக்கணும் நண்பர்களே அங்கே தேவையில்லாத பழைய பழைய பேப்பர்கள் பழைய துணிகள் பழைய பொருட்கள் தேவையில்லாத புத்தகங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாமே கிளியர் பண்ணுங்கள் ஏன்னால் அந்த தேவையில்லாத பொருட்கள்லேருந்து தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிகள் அதுலேருந்து எமிட் ஆகும் அதனால் அந்த இடத்துல படிக்கிற பிள்ளைகளுடைய அந்த படிக்கும் அந்த ஒரு அறிவை வந்து அது கொஞ்சம் தடுக்கும் இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்படையே அதனால் படிக்கிற இடத்த எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது குரங்குகளுக்கு வெள்ளை கட்டி இருக்கு இல்லையா வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தோட கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தியா அந்த வெள்ளை கட்டியை கொடுங்க சாப்பிட்றதுக்கு அந்த குரங்குகளுக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்கள் கையால் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயரை வழிபட்ட பின்பு படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஆஞ்சநேயர் வழிபட்ட பின்பு இல்லைனா வெள்ளை கட்டி கொடுத்துருதுக்கப்புறம் குரங்குகளுக்கு பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் சக்ஸஸாக நடக்கும் இது வந்து நிதர்சனமான ஒன்று என்பர்களே இது நிறைய பேர் இப்போ பரிகார முறையில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் காலப்போக்கில் இது வந்து மறைஞ்சிருச்சு அடுத்தது குரங்குகளுக்கு உணவிட முடியாதோர் எப்படிங்க நான் போய் உணவு உணவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து பறவைகளுக்கு உணவிடலாம் தாராளமாக காக்கைக்கு புறாக்கு அப்புறம் கிளி இது போன்ற பறவை உணவுகள் இருக்கு இல்லையா அதுங்களுக்கு போயிட்டு உங்கள் பிள்ளைகள் கையால் கொஞ்சம் உணவை கொடுத்து அதுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியும் இல்லை அது ஓகேங்களா அதை பண்ணுங்க நாலாவது அடிக்கடி மறதி ஏற்படும் மாணவர்கள் மற்றும் தோழி பயத்தில் எப்போதும் உள்ளோருக்கு பாக்கெட்டில் சிறிய கற்பூர கட்டி ஒன்று படிகார கட்டி வாங்கி அதை வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எது மாதிரி பயங்கள்லாம் நீங்கி தேர்வில் வெல்ல முடியும் வெற்றி அவங்களுக்கு கிட்டும் பெண் குழந்தைகளுக்கு இவை இரண்டையுமே கண்மூடி கையில் பத்து நிமிடம் வைத்திருக்க கூறி பின்பு பரிசில் அல்லது பையில் வைத்திருக்க சொல்லுங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் குழந்தைகள் ஸ்கூல் அல்லது காலேஜ் செல்லும் முன் சிறிய கிண்ணத்தில் தயிரில் சிறிது சர்க்கரை கொண்டு கலக்கி அதை உண்டுவிட்டு செல்ல செய்யும் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல பலனை தரும் இது அநேகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இதுவும் மிகவும் வந்து ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம் தயிரில் சர்க்கரை கொண்டு கலக்கி அதை உண்டு விட்டு செல்ல நல்ல பலன் அவங்களுக்கு ஏற்படும் கடைசியாக ஒரு பரிகாரம் என்பதில் உங்கள் குழந்தைகளை தினசரி இருபத்தி மூன்று நிமிடங்கள் நம்ம இப்போ ஒன்று ஒரு இமேஜில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி யோகா முத்திரை இருபத்தி மூன்று நிமிடங்கள் அந்த முத்திரையில் இருந்தாங்கன்னா நூறு சதவீதம் அவங்களுக்கு தேர்வு வெற்றி கண்டிப்பாக கிட்டும் ஓகேங்களா இதை மறக்காமல் அந்த யோகா முத்திரையில் இந்த மாதிரி முத்திரையில் இருபத்தி மூணு நிமிஷம் அவங்கள பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு அது நிரந்தர நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி நண்பர்களே இது போன்று நிறைய பரிகார முறைகள் குழந்தைகளுக்காக வர இருக்குது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் படிப்படியாக இது அவங்களுக்கு தினசரி ஒரு வாழ்க்கையில் ஒரு நிஜமாக இதுவாகவே அவங்களுக்கு வாடிக்கையாகவே இதை செய்ய சொல்லுங்கள் பழகிடும் அவங்களும் தேர்வில் நல்லா வெற்றி பெறுவாங்க வாழ்த்துக்கள் நன்றி வேறொரு பதிவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்